ஹலோ கைஸ், தெல்ல கேமிங் டைட்டில் பார்த்துருப்பீங்க. நம்ம இன்றைக்கி அதை பற்றி பேச போகிறோம். ஸோ அதனால் வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்காது. கார்ட்டூன் நெட்ஒர்க் ஆல்ரெடி கார்ட்டூன் நெட்ஒர்க் வச்சு ரைஸ் அண்ட் ஃபால் போடுறதுக்கு ரிப்ளை வீடியோ போகிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கார்ட்டூன் நெட்ஒர்க் சடனாக ஒரு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ அந்த சேஞ்ச் எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கிட்ஸ் சேனல்ஸ் வைஸாக பார்த்தோம்னா எப்படி ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தும், அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்த்தா நம்ம வந்து ஆக்சுவலாக பேச போகிறோம். லிட்டரலாக நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பென்டன் வந்து ரீடெலிகாஸ்ட் பண்ணுற ஒரு விஷயம் தான். ஏன்னா நான் வந்து அவ்வளோதான், கார்ட்டூன் நெட்ஒர்க் வந்து அப்படியே அந்த தண்ணிக்குள்ள அப்படியே மூழ்கிருச்சு, அவ்வளோதான் அடுத்து இந்தியன் கார்ட்டூன் சப்போர்ட் அள்ளி இறக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். பட் இட் கேம் ஆட் ஆஃப் நோவேர் அப்படின்ன மாதிரி சடனாக என்றைக்கே ஒரு நாள் வந்து இது போட்டானுங்க. அது பேர் என்னது, இந்த பென்டன் பிளாக் பஸ்டரா அது ஒன்று போட்டானுங்க. அன்றைக்கி நான் பார்க்க முடியல, ஏன்னா கார்ட்டூன் நெட்ஒர்க் கிட்டத்தட்ட பார்த்தே லிட்ரலாக நான் ரைசன் ஃபால் போட்டேன். பட் கார்டினேட்டருக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ரெகுலராக பார்த்தே ஒரு 5-6 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. கடைசியாக நான் ட்ராகன் பால்ஸ் எப்போ பார்த்தனோ 10th படிக்கும் போது பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறம் நான் ரெகுலரான இல்லை, ரீசெண்டாக குவாரண்டைனில் வந்து கரேஸ் த கேலிடாக்கு வந்து ஒரு 9 PM அந்த டைமில் போட்டுட்டு இருந்தானுங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேப்ல கேப்ல பார்த்துட்டு இருந்தேன். அப்போ நான் நைட்டு பார்த்த வரைக்குமே வந்து ஒரு குவாரண்டைனை ஒரு மையமாக வச்சு எப்படினாலும் பழைய கார்டூன்ஸ்லாம் கொண்டு வந்துருவானுங்க அப்படின்ற ஒரு ஹோப் இருந்தது. பட் ஆனால் அவனுக்கு எப்பவும் போல பண்ணுறத பண்ணிட்டு தான் இருந்தானுங்க. ஆகிய அந்த காக்ரோச்சஸ் 24 hours போட்டுட்டு இருக்கானுங்க. இப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோ போகிறது அப்படின்றது இந்த கார்டினேட்டர் கம்பேக் பார்த்தா வீடியோ போகிறது பண்ணலாம். ஸ்டில் அங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் தலைமை ஒரு சூச்சம் மொத்தம் வைக்கிறான், நான் ஸ்டில் ஓகே அந்த கக்ரோச்சஸ் போட்டே தான் தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் வச்சு செய்வோம். ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து இந்த ஓகே அந்த கக்ரோச்சஸ் இந்தியன் கார்டூன்ஸ் ஒரு ஃபியூ கார்டூன்ஸ் இதெல்லாம் வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கார்டூன் நெட்ஒர்க் வந்து புல போட்டு இருந்த டைமில் வந்து நிறைய பேர் உங்களுக்கே தெரியும், என்னை தவிரையா நானே ஒரு அனிமே சேனல் அனிமே தான் மோஸ்ட்லி பேசுவேன். ஸோ அப்படி இருக்கப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சேனல்ஸில் வந்து இந்த கொடமோ இந்த டிவியில் போடுற கார்டூன் ஷோஸ் அனிமே ஷோஸ் போக்கிமான சீசனில் வருது அப்படின்னு நிறைய அப்டேட் கொடுக்குற மாதிரியான ஒரு அனிமே சேனல்ஸ் ஒரு கார்ட்டூன் சேனல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒரு வீடியோ போட்டாலே வந்துட்டு அதில் ஒரு இந்த மாதிரியான ஒரு ரூமர் ஒரு அப்டேட் இருக்கும். அது என்னென்னா இந்த மாதிரி பென்டன் திரும்பி வரப்போகுது, ட்ராகன் பால்ஜி திரும்பி வரப்போகுது, இது திரும்பி வரப்போகுது, அது திரும்பி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நான் ஒரு யூடியூப் சேனலுக்கு வச்சு ஒரு 2 இயர்ஸாக வச்சிருக்கேனா, எனக்கு தெரிஞ்சு அதை மட்டும் அந்த மாதிரியான ஒரு வீடியோஸ் மட்டும் நான் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்தில் ஒரு 200-250 வீடியோவாவது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்லையும் ஹிந்திலையும் பார்த்துருப்பேன். அதை பார்த்து சலிச்சதுக்கப்புறமும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹோப் அப்படின்றது கடைசி வரைக்கும் இல்லை. பட் ஆனால் இப்போ ஒரு 2 மாசமாக வந்து பார்த்தீங்கன்னா பென்டன் வரப்போகுது பென்டன் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு இந்த கார்ட்டூனுக்குன்னே நிறைய சேனல்ஸ் பற்றி பேசுவாங்க. அந்த சேனலில் அவனை பார்த்தா நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. அண்ட் எனக்குமே அதை நம்புற மாதிரி இல்லை, ஏன்னா இதே தானடா நீ எனக்கு ட்ரான் பல்ஸுக்கு சொன்ன, இதே தானா நீ மற்ற நிமிக்கு சொன்ன அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஸோ சடனாக பார்க்கும்போது கார்ட்டூன் நெட்ஒர்க்கில் ஒரு ப்ரோமோ போட்ட வீடியோ வந்து யூடியூப் யாரும் அப்லோட் பண்ணாங்க. இனிமே நான் வந்து பார்த்தீங்கன்னா கார்ட்டூன் நெட்ஒர்க் சப்ஸ்கிரைப் பண்ணல, இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பண்ணிட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அப்படி பார்க்கும்போது வந்துட்டு ரைட் ஓரளவுக்கு நம்ம ஜெயிச்சுட்டோமாரா அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்தோன்னா ஒரு ஃபீல் இருந்தது. அந்தளவுக்கு ஜெயிச்சிட்டோமாரெல்லாம் கிடையாது. நிறைய பேர் இப்போது என்னோட வீட்லேயே வந்து நான் எனக்கு தெரிஞ்சு அனிமே தவிர பென்டனில் வந்து அதிகமாக வீடியோஸ் போட்டிருப்பேன். ஸோ அப்படி போட்டிருக்கப்போ வந்து பென்டன் எப்படி பார்க்குறது, அது வந்து லிங்க் தாங்கன்னு கேட்டுருந்தாங்க. ஆக்சுவலாக நான் வந்து ஒரு வெப்சைட்டில் தான் வந்து பென்டன் தமிழ் எபிசோட்ஸ் பார்ப்பேன். அந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தூக்கிட்டானுங்க. அதே சேம் டைம் இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் என்ன அப்படின்னா டெலகிராம் தான், டெலகிராமில் தான் இருக்கும். நான் முடிஞ்ச அளவுக்கு டெலகிராமில் பாருங்க அப்படி இப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இங்கிலீஷ்னா கூட எப்படின்னு சொல்லி மேனேஜ் பண்ணி நீங்கள் லீவாக பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிப்பேன். பட் ஆனால் தமிழில் அப்படி கிடைக்கிறது தான் ரொம்ப பெரிய பிரச்சனை. இதுக்கு முன்னாடி பென்டன் எபிசோட்ஸ் தமிழ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல இருந்தது. பட் ஆனால் அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா காப்பிரைட்டை போய் தூக்கி விட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ நான் டெலகிராம் முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துட்டாலும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டிவியில் பார்க்குற மாதிரி விரும்பா ப்ரூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரியான என்ன தான் வந்து நம்ம மொபைலில் பார்த்தாலும் டிவியில் பார்க்குற மாதிரி வருமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பென்டன் ஃபேன்ஸுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பேக் வந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சது. அண்ட் ஐயா இப்போ வந்து பென்டன் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா பென்டன் கிளாசிக் அல்டிமேட் ஏலியன் போட்டிருக்காங்கன்னு தெரியல. பட் நான் ஏலியன் ஃபோர்ஸ் பார்த்தேன். அண்ட் அதுக்கப்புறம் கேப்பில் வந்து சீக்ரெட் ஆஃப் ஜாமெட்ரிக்ஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா கேள்விப்பட்டேன். ஸோ இப்படி எங்கும் பென்டன் எதிலும் பென்டன் அப்படின்ற மாதிரி இப்போ கார்டினேட்டர் ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2012 மாதிரி அப்படின்னா சொல்ல முடியும். 2012 பார்த்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த 10-10-10 சொல்லிட்டு ஏதோ ஒரு இது மாதிரி பண்ணியிருந்தானுங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பென்டன் தான் ஃபுல்லாகவே டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அல்டிமேட் ஏலியன் வந்து எனக்கு தெரிஞ்சு காலையிலேருந்து ஒரு மதியானம் வரைக்கும் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சாயங்காலம் ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அல்டிமேட் ஏலியன் வந்து அந்த வில்லியாக்ஸ் அட்டாக் பண்ணுற ஒரு மூவி மாதிரி ஒன்று இருக்கும், அதெல்லாம் வந்துட்டு போட்டு மஜா பண்ணிட்டு இருந்தானுங்க. ஸோ அப்படிலாம் போட்டுட்டு இருக்க மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி போடுறதை பார்க்கும்போது எனக்கு ஒரு வகையில் இதெல்லாம் நீ அன்னைக்கே பண்ணியிருக்கலாம்டா, அன்னைக்கும் பண்ணியிருந்தா நீ இன்னும் டாப்ல இருந்திருப்பியடா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தோணுச்சு. ஏன்னா பென்டன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்டினேட்டர் கூட ஒரு அல்டிமேட்டான ஒரு வெப்பன். ஸோ இப்போ வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து நல்லா யூஸ் பண்ணது யார் அப்படின்னா அந்த டோரேமான ஏதோ சேனலில் போடுவாங்க, டிஸ்னியா, டிஸ்னியும் இந்த ஹன்காமாவும் தான். டிஸ்னியில் வந்து அவன் டோரேமான ஓரளவுக்கு என்ன தான் கேப்பில் கேப்பில் ஹிந்தி சர்ச் இந்தியன் கார்டூன்ஸ் போட்டாலும் அவன் வந்து பார்த்தீங்கன்னா டோரேமானுக்கு வந்து ப்ரியாரிட்டி ஹையாக கொடுப்பான். அண்ட் அதே சேம் டைம் வீக் என்னன்னா போதும் மூவியை போட்டு மஜா பண்ணிடுவான்.
சேம் கோஸ் ஃபார் ஹங்காமா. ஹங்காமாவும் அதே மாதிரி தான், ஹங்காமாட்ட வந்து 24 மணி நேரமும் சின்சான் தான் போடுவான் அவனுக்கு வந்து. அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஜென்ரல் ஆடியன்ஸ் ஒரு டிஆர்பி அப்படின்றது வந்தது. கார்டினேட்டருக்கு வந்து ஜென்ரல் ஆடியன்ஸ் அப்படின்றது தேவையே கிடையாது, அவன் வந்து எல்லா ஆடியன்ஸுமே கவர் பண்ணுவான். ஸோ அப்படி ஒரு பிரேமில் இருந்த கார்டினேட்டருக்கு சடனாக பென்டென் அனிமே சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணும்போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபாலோ ஆகிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பென்டனை மட்டும் அவங்க வச்சுட்டு அப்படியே அவங்க வந்து கேப்பில் கேப்பில் இந்த ஓகே அந்த கவர்ச்சி இப்போ போகிற மாதிரியே பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஸ்டில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன்லேயே தான் இருந்திருப்பாங்க அப்படின்றது என்னோட கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கார்டினேட்டருக்கு வந்து ஓரளவுக்கு பென்டன் வந்து சேவ் பண்ணியிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தா சொல்லுவேன். ஏன்னா அஃப்கோர்ஸ் இந்த ஃபேஸ் ஆஃப் கார்டினேட்டருக்கு என்ன கேட்டால் நான் அன்டவுட்லி பென்டனை தான் சொல்லுவேன். ஸோ அதனால் இதே வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம் ஒரு சீசன் அந்த ஒரு 2 மாதம் மட்டும் இதை வச்சு ஒப்பேற்றுவோம் அப்படின்ட்டு இல்லாமல் இதே வந்து கொஞ்சம் கண்டினியூ பண்ணி இன்னும் ஃபியூச்சரில் வந்து பென்டன் சீரீஸ்லாம் கொண்டு வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னா இன்னும் கார்டினேட்டருக்கு நல்லா போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு நம்ம அடுத்து போனோம் அப்படின்னா அடுத்து வந்து நம்ம டாம் அண்ட் ஜெரி. நான் பெஸ்ட் கார்டினேட்டர் ஷோஸில் வந்து நம்பர் ஒன்ல வந்து டாம் அண்ட் ஜெரியை போட்டோடனே கமெண்ட்ஸில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வச்சு செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக என்னன்னா பென்டன் வந்துட்டு ஒரு பெஸ்ட்டான ஒரு கார்டன் ஷோவாக இருந்தாலும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டாக்ஸிக்கான ஃபேன்ஸ் இருக்காங்க. அதை நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளே நல்லா ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து என்னை வந்து இதை டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணலாம்னு சொல்ல, டாம் அண்ட் ஜெரி நீ எப்போ ஃபஸ்ட்டில் போடலாம் அப்படின்னு சொன்னவனுக்கு நான் பதிலடி கொடுக்குற விதமாக டாம் அண்ட் ஜெரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பேக் கொடுத்துருக்காங்க. அதாவது புது கார்டன் ஷோவோடல அது வந்து ரொம்ப மொக்கையாக இருக்கும்ல. ஸோ அதனால் ஒரிஜினல் ஓல்டு ஸ்கூல் டாம் அண்ட் ஜெரி ஷோஸ், அதுக்கப்புறம் டாம் அண்ட் ஜெரி டேல்ஸ்னு சொல்லிட்டு ரீசெண்டாக வந்த 2007 வந்த ஒன்று இருக்குது, அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கேப்ல டாம் அண்ட் ஜெரி மூவிஸ் வேறு போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். இதுவும் அதே மாதிரி தான், இப்போ வந்து ஒன்றுமே கிடையாது. நீ பென்டனை தான் தூக்குனாலும் டாம் அண்ட் ஜெரி நீ அப்படியே கன்சிஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ண அப்படின்னா அந்த ஜென்ரல் ஆடியன்ஸ் எப்படி சின்சானிக்கு இருக்கோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கார்டினேட்டருக்கும் வந்திருக்கும். ஸோ இந்த இரு தூண்களான பென்டன் அண்ட் டாம் அண்ட் ஜெரி இது ரெண்டையுமே தூக்குனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கார்டினேட்டருக்கு வீழ்ச்சி வந்தது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டவனே இது ரெண்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இறக்குறானுங்க. இது மட்டும் இல்லாமல் ஸ்கூபிடுவுமே வந்து போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். எனக்கு சத்தியமாக ஸ்கூபிடுவனை எப்போ பார்த்தேன்னு சொல்லிட்டு எனக்கு ஞாபகம் இல்லை, சைல்டுஹுட்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு யூகேஜி எல்கேஜியில் பார்த்துருப்பேன். ஸோ அதை வந்து ஆஃப்டர் அ லாங் டைம் பார்க்கும்போது வந்துட்டு எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்தது. அண்ட் இதுதான் இப்போதைக்கு வந்த ஒரு விஷயம். இதை தவிர வந்துட்டு ஹாலிவுட் மூவி இது ஹாரி பாட்டர் மூவி வந்து சண்டே போட போகிறாங்க அப்படின்ற ஒரு அப்டேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஆக்சுவலி இதெல்லாம் வந்து என்ன கேட்டிங்கன்னா முன்னாடியே பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். பட் இருந்தாலும் ஒரு சேஞ்ச் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காண்டி ஒரு பயங்கரமான சேஞ்ச் ஏற்படுத்துறதுக்கு பதிலாக சின்ன சின்ன ஐ மீன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராசஸாக அவங்க கடைப்பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் லைக் ஃபர்ஸ்ட் விண்டனை போட்டு பார்ப்போம், அதுக்கப்புறம் கூடயே டாமோஜிரி போட்டு பார்ப்போம், கேப்ல கேப்ல ஓல்டு கார்ட்டூனான இந்த ஸ்கூபிடியோ போடுவோம், அப்புறம் பழைய மூவிஸை போடுவோம், நாஸ்டாலஜியாக கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில முயற்சிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்டினேட்டர் எடுக்கிறாங்க. பட் ஆனால் அது நீங்கள் படிப்படியாக பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த ஆகிய அந்த கவர்ச்சிக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அவனுங்களை அப்படியே கம்மி பண்ணிட்டு மொத்தமாக ஆகிய அந்த கவர்ச்சி தூக்கி வீசினா நல்லாயிருக்கும். ஏன்னா அதோட காட் ஃபாதரான டாமோஜிரி இருக்குல்ல அப்புறத்துக்கு ஆகிய அந்த கவர்ச்சஸ். ஸோ அப்படி இருக்கிறப்போ இது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச ஒரு பழைய அனிமே ஷோஸ்லாம் வந்து பார்த்தோன்னா டெலிகாஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. இதை நான் அனிமே சேனல் வச்சிருக்கேன் அப்படின்னு நான் சொல்லலை. நான் வந்துட்டு பர்சனலாக டிராகன் பால் ஜி விட பாக்குகான் அப்படின்ற அனிமே பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு பார்த்தோன்னா ஒரு ஆர்வமாக இருக்குது. ஏன்னா டிராகன் பால் ஜி எபிசோட்ஸ் கூட இப்போ யூடியூப்பில் 1-2 இருக்குது, கிளிப்ஸை பார்த்துக்கும், ஓ இப்படி தான் தமிழ் டப்பில் இருக்குமான்னு சொல்லிட்டு பார்க்கறவங்க தெரிஞ்சுப்பாங்க. பாக்குகான் அப்படின்ற ஒரு அனிமே இப்போ நான் பார்த்தனால எனக்கு தெரிஞ்ச ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் நான் ஒரே ஒரு வாட்டி தான் பார்த்தேன், அந்த ஒரு வருஷம் தான் பார்த்தேன். அவன் கரெக்டாக அதோட வந்து பார்த்தோன்னா அந்த ஸ்டோரியை முடிச்சிட்டான், அதுக்கப்புறம் வந்த ஸ்பீட்லேயே தூக்கிட்டான். பட் ஆனால் டிராகன் பால்ஸ் அப்படி கிடையாது, அது கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் லைக் எப்படி சொல்லுது கார்டினேட்டரில் போச்சு, அதேமே வந்து பார்த்தீங்கன்னா தூக்குனாங்க. அது வந்த அளவாக தான் இருக்கும். பட் ஆனால் பார்க்காத மாதிரியான ஒரு விஷயம், ஜஸ்ட் லைக் இந்த ஸ்கூபிடியூலாம் எப்படி அந்த டைமில் போட்டுட்டு அதுக்கப்புறம் போடாமல் இப்போ போடுறாங்களோ அதே மாதிரி பாக்குகான் அதுக்கப்புறம் வந்துட்டு ரேரான அனிமேஸ் அண்ட் கார்டன் ஷோஸ்லாம் போட்டால் நல்லாயிருக்கும். இதில் வந்து வேர்ல்டு கார்டன்ஸ் வந்து என்னோட பிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா பேட்மேன் தி அனிமேட்டட் சீரிஸ். ஏன்னா இப்போ பேட்மேன் சீசன் இருக்கு, போடுறதுக்கு எதுவும் மாசம் இருக்கும். அதே மாதிரி ஜஸ்டிஸ் லீக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாம். ஜஸ்டிஸ் லீக் அதுக்கப்புறம் டிசியில் வந்து எனக்கு தெரிஞ்சு எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா போட்டு இறச்சிட்டு இருந்தாங்க ஒரு டைமில். அதே மாதிரி இந்த இது டீன் டைட்டன்ஸ் ஓஜி அதுவுமே நல்லா இருக்கும். இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா நியூ கார்டன்ஸ் வந்து நிறைய இருக்கு. ஸோ கார்டினேட்டர்ல வந்து யூஎஸ்ல என்ன போட்டிருக்காங்களோ என்ன டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்களோ அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாம். அந்த ப்ரோக்ராமையும் பண்ணாங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆகும். அதெல்லாமே வந்து பார்த்தா ரொம்ப ஹியூமனிஸ்டிக் இருந்துச்சு. முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி நான் வந்து கார்டினேட்டர்ல என்னென்ன ஷோஸ்லாம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு பக்கம் லிஸ்ட் போட்டிருக்கேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிஷோர் பிளேரும் சேனல் வந்து அவரும் தனியாக லிஸ்ட் போட்டுருவார், அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி நீங்கள் வந்து கார்டினேட்டர்ல என்னென்ன ஷோஸ்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நம்ம வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல நம்ம எப்பவுமே அதிகமாக தான் இருக்கும். என்னதான் ஒருத்தர் நல்லா பண்ணாலும் நமக்கு வந்து பார்த்தோன்னா இன்னும் நிறைய வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கேட்டிருப்போம். அதுதான் மனிதனோட இயல்பு. ஸோ அப்படி இருக்கிறப்போ கடை நட்டுக்கு இனிமேல் நிறைய விஷயங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். அண்ட் அதே சேம் டைம் இப்போ வந்துட்டு இந்த பென்டன் வந்துச்சு அப்படின்னோடனே ஒரு சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போவே ரூமர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, டிராகன் பால் ஜி வரப்போது வரப்போது வந்தால் நல்லது தான், நான் வந்து இல்லைன்னு சொல்லவே இல்லை. பட் ஆனால் ஃபேக் ரூமர்ஸை ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இப்போ வந்துட்டு நானுமே வந்துட்டு எல்லாருமே இங்கே கார்டூன் பார்ப்போம், எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பார்த்து தான் வளர்ந்துருப்போம்.
ஸோ அப்படி இருக்கிறப்போ என்னெல்லாம் கேட்டிங்கன்னா நான் இந்த மாதிரி நியூஸே நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், எத்தனையோ வாட்டி பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி ஒருத்தன் போட்டானா அது அஃபிஷியலாக அன்அஃபிஷியல்னு சொல்லிட்டு நம்ப முடியாத அளவுக்கு வந்து பார்த்தோன்னா எல்லா வீட்லேயும் ஒரே மாதிரி தான் உருட்டுறாங்க. இது நான் பர்சனல் அட்டாக்கானு நான் சொல்லலை. இப்போ நாளைக்கு ஏதாவது ஒரு நியூஸ் வருது அப்படின்னா எதை நம்புறதுனே தெரியாத மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு அப்படின்றனால ஸோ இதை வச்சு மில் பண்ணுறவங்களுக்கு ஒன்ஸ் அப்டேட் அப்படின்ற ஒரு விஷயம் அஃபிஷியலாக சேனல் வந்து வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இதை நீங்கள் பண்ணுங்க அப்படின்றதான் வந்து பார்த்தோன்னா என்னோட தாழ்வான ரெக்வஸ்ட். ஸோ இப்போ ஓரளவுக்கு காடு நின்று தேறிடும் போல அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு. அடுத்து யார் அப்படின்னா நம்ம சுடி டிவி தான். சுடி டிவிக்கு என்ன நிலைமை காலத்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக ஏதோ ஒரு சேனல் வந்து சூப்பர் அங்காமான்னு சொல்லிட்டு ரீபிராண்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வீடியோவில் பார்த்தேன். அது அங்காமாவே சூப்பர் அங்காமா மாற்ற போகிறாங்களா இல்லை மாரல் எச்கியூ மாற்ற போகிறாங்களான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க, எனக்கு சரியாக தெரியல. அதனால தான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து கேட்குறேன். அப்புறம் வந்துட்டு என்ன சொல்கிறது, சுடி டிவி ஓரளவுக்கு தேர நல்லாயிருக்கும். ஆனால் சுட்டி டிவி வந்து என்ன சொல்கிறது, அவர் விவரமான பயம் உள்ள அது வந்து நான் டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா இருக்கிற கார்டன்ஸ் எல்லாத்தையும் மொத்தமாக சண்டேல போட்டானுங்க. அதோட வந்து பார்த்தோன்னா அவங்க சோலியம் முடிஞ்சது. சோலியம் முடிஞ்சதுன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் அடுத்து அவங்க வந்து ஓல்ட் கார்டன்ஸ் வச்சா போடவே இல்லை. அப்போலாம் வந்து பார்த்தோன்னா ஹீமன் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த கிரேக கதைகள் அதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரே நாள் தான் போட்டானுங்க. மறுநாள் வந்துட்டு வருத்தப்படாத கடை சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் வந்து பார்த்தோன்னா முதல்ல ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸோ பார்ப்போம் இதில் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ வந்து கார்டன் நெட்ஒர்க் வந்து டிஆர்பியில் ஒரு படி மேலே போய் டாப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வந்து டிஆர்பியெலாம் வந்து பார்த்தோன்னா முன்ன வந்து பப்ளிக்காக காம்பாங்க, இப்போ வந்து பார்த்தோன்னா அதை வந்து செக்யூர் பண்ணிட்டு இருக்காங்க, ப்ரைவசியாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால் எதை நம்புறதுன்னு சொல்லிட்டு நான் சரியாக தெரில. ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து சுடி டிவி சீரியஸ் எடுத்தாங்க அப்படின்னா சுடி டிவி ஒரு கம்பேக் கொடுக்கலாம். ஏன் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு பார்ப்போம். அண்ட் அதேமாதிரி இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் பண்ணி விட்ருங்க. அண்ட் இந்த வீடியோ போட சொன்ன அனைத்து நல்ல உள்ளவர்களுக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் நான் உங்களுக்கு சந்திர வரைக்கும் டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.